வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல்மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து மந்தமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தளர்வு பயிற்சிகள். அதாவது ஆசனங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்பை வந்து நல்லா வந்து தளர்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆசனங்கள் பண்ணாமல் வந்து நல்லாயிருக்கும். சரி, எப்பயுமே ஆசனமே சொல்லிகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தளர்வு பயிற்சிகள் வந்து சொல்லிடுறேன். நிறைய இருக்குது, ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். முதல்ல பார்த்துடலாம். இப்போது வஜ்ராசனால் உட்காந்துக்கோங்க. கையில் வந்து கொஞ்சம் நல்லா முன்னாடி இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் முட்டி போட்டு டோ டக் பண்ணிட்டோம்ட்டு அப்படியே உங்களோட பேக் அப்படியே பின்னாடி கொண்டு போயினீங்கன்னா கால் வந்து நேராக அப்படியே வந்துடும். ஒரு காலை எடுத்துகிட்டு வந்து வலது காலை எடுத்துகிட்டு வந்து வலது கையை தாண்டி இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு ரெண்டு கைகளுமே மடக்க போகிறோம். இந்த எல்போவை வந்து இப்படி மடக்க போகிறோம். மடக்கிட்டு இப்படி வைக்கிறோம். தலை கீழே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி வந்துட்டு கைகள் நேராக வந்து இப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பர்வதாசனம் வரும். இப்போ அதை அப்படியே வந்து இடது காலில் பண்ணிக்கலாம். இடது காலை எடுத்து இடது கை பக்கத்தில் வச்சுட்டு கைகளை மடக்கி இப்படி வரும். நம்ம புஷ்அப் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வரும். மறுபடியும் காலை கொண்டு வந்து பர்வதாசனால் வைக்கிறோம். கை பொசிஷனையும் கால் பொசிஷனையும் மாற்றக்கூடாது. உங்கள் உடம்பு மட்டும்தான் முன்னாடி போயிட்டு போயிட்டு வரணும். வேணும்னா உங்கள் கையை வந்து நீங்கள் ரெண்டும் பக்கத்தில் கூட வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு முறையை செஞ்சிடலாம். அப்படியே நேராக்கிட்டு இடது கால் எடுத்து வச்சுட்டு வரும். இந்த மாதிரி நிறைய தடவை வந்து செய்யலாம். இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் செஞ்சிடலாம். நேராக்கிட்டு வந்துடுறோம். இடது கால் எடுத்து வச்சு வந்துடுறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது வந்து செஞ்சிடலாம். இந்த பர்வதாசனாலேருந்து உங்களுக்கு நிறைய பண்ணுறது இருக்குது. இப்போ அடுத்தது பண்ணிடலாம். அதே மாதிரி பர்வதாசனம் வந்துடும். பர்வதாசனம் வந்துட்டு வலது கால் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சிடுறோம். வச்சுட்டு இந்த முட்டி கீழே படாமல் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு வலது கையை இப்படி மேல் நோக்கி இப்படி தூக்குறோம். தூக்கிட்டு அதோட விரல்கள் நுனி விரல் நுனிகளில் வந்து பார்க்குறோம். சில வினாடிகள் இருந்துட்டு வந்துடலாம். மறுபடியும் வலது கால் எடுத்துகிட்டு வந்து பர்வதாசனால் வச்சுருங்க. இப்போது இடது கால் கொண்டு வந்து இதில் வச்சுட்டு இடது கையை மேல் நோக்கி வந்து பாருங்கள். உடம்பு நல்லா அப்படி திருப்பிட்டு மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு கைகள் வந்து மேல் நோக்கி பார்க்கணும். இதை அப்படியே வந்துடலாம். ஒரு இடது ஒரு வலது பண்ணாதான் ஒன் டைம், அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வலது கால் எடுத்து வந்து வைக்கிறோம். வலது கையை மேல் நோக்கி வைக்கணும். மறுபடியும் பர்வதாசனம் வந்துடுங்க. இடது காலை வைக்கிறோம். பர்வதாசனம் வந்துடுங்க. தளர்ச்சி அடைஞ்சிக்கலாம். ஆழ்ந்த மூச்சு எடுத்து வெளியே விடலாம். இது வந்து அப்படியே டைனமிக்காக பண்ணணும். டைனமிக்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் நீங்கள் மூச்சு இதாகுது ரொம்ப வாங்கிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மறுபடியும் பண்ணலாம். இப்போ மறுபடியும் வந்து பர்வதாசனாக போயிடலாம். பர்வதாசனம் பண்ணாலே உங்களோட முதுகும் கால்கள் வந்தமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடச்சிரும். பர்வதாசனாக்கு வந்துடுறோம். வந்துட்டு வலது காலை வலது கைக்கு பக்கத்தில் வைக்கிறோம். இடது காலை இடது கைக்கு பக்கத்தில் வைக்கிறோம். மாலாசனா வந்துடும். கைகளை மார்பு பகுதியில் வச்சுட்டு இப்படி மாலாசனா வந்துடும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி கால் எடுத்து பின்னாடி வைக்கிறோம். வலது காலை இடது கால் எடுத்து பின்னாடி வைக்கிறோம். பர்வதாசனா
மறுபடியும் அதே மாதிரி வைக்கிறோம். வலது காலை பின்னாடி வைக்கிறோம், இடது காலை பின்னாடி வைக்கிறோம். பர்வதாசனம் இதில் வந்து சில வினாடிகள் வந்தால் இந்த மாதிரி இருக்கலாம். பர்வதாசனம் வந்துட்டும் தளர்வு அடைஞ்சுக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது வந்து கைகள் கால்கள் முதுகு தண்டுக்கு இதெல்லாமே வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும், அப்போ ஸ்பைன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக ஆகிறதுக்காக வந்து ஒரு சிலது வந்து பண்ணி போகிறோம். வஜ்ராசனால் உட்காந்துக்கோங்க. இந்த காலை வந்து வஜ்ராசனாக்க காலையே வந்து கொஞ்சம் விரிச்சு வைக்க போகிறோம். இந்த குதிக்காலில் உட்காந்துருப்பீங்க, ஆனால் முட்டிகள் மட்டும் வந்து இப்படி விரிக்க போகிறோம். கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க, மூச்சு எடுத்துக்கோங்க, கீழே வரும்போது மூச்சு விடுங்க. உங்களோட தாடை பகுதியை வந்து கீழே வைக்கிறோம். முதுகு வந்து நல்லா நேராக நீட்டி வந்துடும். நீங்கள் பார்க்குறது வந்து நேராக பாருங்கள். உங்களோட ஃபோர்ஹெட் வந்து கீழே வைக்க வேண்டாம். உங்களோட அந்த தாடை பகுதி சின் பகுதியை வந்து கீழே வச்சிங்கன்னா கொஞ்சம் முதுகு தண்டு நேராக வரும். இதிலே இருக்கலாம். உங்கள் கை எவ்வளோ நீட்டி வைக்க முடியுமோ அவ்வளோ நீட்டலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை பண்ணிக்கலாம். தொடைப்பகுதி வந்து நல்லா அப்படி விரிவடைஞ்சிரும். இந்த பெல்விக் ரீஜன் சொல்கிறாங்களே இந்த இடம் நல்லா ஓப்பன் ஆகிடும். உங்களோட ஸ்பைன் முதுகு தண்டு நல்லா நேராகிடும். கைகள் நல்லா வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகிவிடும். மொத்தமாக உடல் முழுக்க நல்லா வந்து தளர்வடைஞ்சிரும். கைகள் மேல் நோக்கி நீட்டிட்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுக்கலாம். அப்படியே கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க. உங்கள் தாடை பகுதியை வந்து கீழே வைங்க, கைகள் நல்லா நீட்டி வைங்க. உங்கள் கைகள் நீட்ட நீட்ட தான் உங்கள் முதுகு தண்டு நல்லா நேராகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். இப்போ காலில் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. காலில் நீட்டி கொஞ்சம் தலை தெரிஞ்சுக்கோங்க. ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த கால் மடக்கி வைக்கும் போது, வஜ்ராசனம் வைக்கும் போது இந்த இடம் கண்டிப்பாக வந்து வலிக்க தான் செய்யும். அதனால் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு தலைகணி அதெல்லாம் போட்டு அந்த கால் மேலே வச்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரிலாம் செய்யலாம். இப்போது மறுபடியும் வந்து நம்ம வஜ்ராசனாக்கு வரும். கைகள் நல்லா மேலே உயர்த்திட்டு மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுடுறோம். இது வந்து பாலாசனா. இந்த பாலாசனாலிருந்தே அப்படியே கொண்டு வந்து புஜங்காசனாக்கு வந்து வந்துடுறோம். நல்லா உடலை வந்து பின்னோக்கி வளைக்கிறோம். தோள்பட்டி நல்லா அப்படி விரிச்சிட்டு மார்பு பகுதியை நல்லா விரிச்சிட்டு இப்படி பின்னோக்கி வந்து பார்க்கணும். மறுபடியும் வந்து பாலாசனாக்கு வந்துடும். இதுலேயும் உங்கள் கை பொசிஷனையும் கால் பொசிஷனையும் நீங்கள் மாற்றக்கூடாது. அப்படியே வந்து உங்கள் உடம்பு மட்டும் அப்படியே போயிட்டு வரணும். மறுபடியும் வாங்க. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம கைகள் கால்கள் முதுதண்டு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த சைடில் இந்த சைட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கால்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி சுக்காசனாலே வச்சுக்கோங்க. தலை ரொம்ப கீழே தொங்க விடாமல் இப்படி வச்சுக்கோங்க. இது அப்படியே வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம். தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். உங்களுக்கு கைகள் ஏதாவது வலிக்குது, கால்கள் வலிக்குதுன்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது புஜங்காசனெல்லாம் பண்ணும்போது இந்த தோல் நல்ல பட்டையை வந்து இப்படி நல்லா இப்படி விரித்து வச்சுருப்போம். மார்பகுதி நல்லா இப்படி விரித்து வச்சுருப்போம். விரித்து வச்சுட்டு பின்னாடி குனியும் போது இந்த இடம்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க,
கை ரெண்டு சேர்த்து வச்சு இப்படி சுழற்சி பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த வலியெல்லாம் உடனே போயிடும். இல்லை செஞ்சு முடிச்சுட்ட அப்புறம் எனக்கு வலி அப்படியே இருக்குன்னா நீங்கள் அடுத்தது வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கும், உடம்பு வலிக்குது அதனால நம்ம செய்யலை அப்புறமேட்டு செய்கிறேங்கிற மாதிரி ஆகிடும். அதனால உடனே உடனே அந்த தீர்வுக்கு வந்து காணிடும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஆழ்ந்த மூச்சு உள்ளத்தை வெளியிடலாம். இதை மாதிரி வந்து நிறைய தளர்வு பயிற்சிகளை வந்து செஞ்சுக்கலாம். செய்யும் போது என்ன ஆகிடும்னா நம்மளை உடல் முழுவதுமே வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் எந்த ஆசனம் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து செய்ய வந்துடும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் செய்யும் போது ஒரு சிலருக்கு வந்து இந்த இப்போ எப்படி நம்ம புஜங்காசனம் செய்யும் போது எங்களுக்கு பின்னாடி வந்து பேக் வலிக்கும், இந்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வஜ்ராசனம் போட்டு காலை வந்து நம்ம விரித்து வச்சுருப்போம், விரித்து வச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் பென் வந்து நம்ம பண்ணோம். அதே மாதிரி முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அதில் அந்த ஆசனம்லாம் தவிர்த்துடலாம். மற்றது உங்களுக்கு எது செய்ய வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். பர்வதாசனாலேருந்து காலை எடுத்துகிட்டு கை வந்து மேல் நோக்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது, அதுலேருந்தே ஒரு புஷ்அப் எடுக்கிற மாதிரி பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணும் போது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கைகள் வந்து வலிக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் கைகள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைன்யூட்டாக நீங்கள் கவனிச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இது வந்து இன்னொரு சீக்வன்ஸ் பண்ணும் போது கைகள் மேல் நோக்கி இப்படி வச்சுருப்போம். அப்போ அதில் என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து நல்ல முருங்கைத்தன்மை ஏற்படுது. கண்கள் வந்து நீங்கள் மேலே பார்க்குறதுனால கண்களுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் இதில் பயன்களும் சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு வந்து ஆசனா செய்கிறதுக்குள்ளே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட உள்ள உறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஆக்டிவாக வந்து இருக்கும். இந்த ஆசனங்கள் தளர்வு பயிற்சிகள் எல்லாருமே வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து வாழ்க்கையிலே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை, வாக்கியங்களை எப்படி எளிமையான முறையிலே அமைப்பது, பேசுவது என்று பிரசன்ட் கண்டினியூஸ் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போதுமே இப்படிதான், எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கிறது, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. இந்த எப்பவுமே அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஆல்வேஸ் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி அட்வர்ப் அப்படின்னு பேரு. எப்பவுமே இது எப்பவுமே இப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஆல்வேஸ்ங்கிற இந்த அட்வர்பை பயன்படுத்தி நம்ம சொல்ல போறோம். ஹீஸ் அப்படிங்கிறது அவன், ஹீஸ் ஆல்வேஸ் அவன் எப்பவுமே, ஹீஸ் ஆல்வேஸ் விளையாடிக்கிட்டே இருக்கான், அவன் விளையாடிக்கிட்டே இருக்கான், எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருக்கான், படிக்கிறதே இல்லை, அவன் எப்பவுமே டிவி பார்த்துட்டே இருக்கான் இல்லையா, அவன் எப்பவுமே தூங்கிக்கிட்டே இருக்கான், அவன் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கான், அவன் எப்பவும் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் எப்பவுமே செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் எப்பவுமே பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய தமிழில் பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லையா. ஹீஸ் ஆல்வேஸ் அதுக்கு என்ன நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் ஆல்வேஸ், ஹீஸ் ஆல்வேஸ் அவன் எப்போதும்,
அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அதை அப்படியே நீங்க இந்த இடத்துல ஃபீல் பண்ண வேண்டியதுதான். அந்த எந்த வினையை அவன் எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறான், என்ன ஆக்ஷன் அவன் எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத இந்த இடத்துல verb plus ing இதுதான் வினை ஆக்ஷன். அவன் எப்போதும் செய்யக்கூடிய ஆக்ஷன் எது, அவன் எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வினை எது, அவன் எப்பவுமே விளையாடிட்டே இருக்கான் சார். He is always playing. He is always playing. அவன் எப்போதும் விளையாடி கொண்டே இருக்கிறான், படித்து கொண்டே இருக்கிறான். எப்போ எப்போ பார்த்தாலும் அவன் படிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பான். He is always verb plus ing. Verb plus ing. படித்து கொண்டே இருக்கிறான். He is always reading. அவன் எப்போதும் படித்து கொண்டே இருக்கிறான். He is always reading. எப்போதும் இந்த ஆல்வேஸ்ங்கிறது வரும்போது எப்போவுமே இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை வந்துடும். ஆல்வேஸ் ரீடிங், ஆல்வேஸ் குக்கிங், ஆல்வேஸ் ரன்னிங், ஆல்வேஸ் ரீடிங், ஆல்வேஸ் காலிங். அவன் எப்போதும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், எப்போதும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் சொல்றோம் இல்லையா. He is always calling. He is always calling me. எப்போதும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். He is always calling me. அவன் எப்போதும் டிவி பார்த்து கொண்டே இருக்கிறான். He is always watching. TV. He is always watching TV. அவனுக்கு பதிலாக அவள், இது அவளா இருந்தா அவள், she. He is always watching TV. அவன் எப்போதும், இந்த எப்போதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய, வாட் இஸ் த ஆக்ஷன் விச் யூ ஆல்வேஸ் டூ. இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் இந்த வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, வாட்ச் ப்ளஸ் ஐஎன்ஜி வாட்சிங். ஹி இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் டிவி. அவன் எப்பொழுதும் டிவி பார்த்து கொண்டே இருக்கிறான். டிவியில் என்ன, ஆங்கிலம் கற்பது எப்படி என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறான் இல்லையா, அப்படி வச்சுக்கலாமா. அவன் எப்போதும் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் பணம் கேட்டு கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கான். இதை எப்படி நீங்க ஆங்கிலத்துல சொல்லுவீங்க, ஹவு கேன் யூ சே திஸ் இன் இங்கிலீஷ். நல்லா யோசி திங்க் பண்ணி யோசிச்சு வைங்க, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம்.
எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நம்ம நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே வந்து அப்பா நீ பேசாதப்பா, எனக்கு உடம்புலாம் அப்படியே புல் அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புல் அரிக்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத தாண்டி இது எல்லா மேமல்ஸ்க்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மனிதர்கள் மட்டும் கிடையாது, பாலூட்டு உயிரினங்களான எல்லாத்துக்குமே புல் அரிக்கிறது அப்படின்றது இயல்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய ஹேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய எட்ஜ் வரைக்கும் அந்த டைனி திங்ஸாக இருக்கும் போது எவ்வளோ எட்ஜ் வரைக்கும் வர முடியுமோ அவ்வளோ எட்ஜ் வரைக்கும் வந்து கான்ஸ்டன்ட்டாக அப்படியே ஸ்ட்ரிங் ஆகி நிற்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே தான் நம்ம புல் அரிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மசிலுக்கும் அந்த ஹேருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் தான் இது எல்லாத்துக்குமே ரீசனாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஸோ இந்த ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் இது நிறைய நிறைய உயிரினங்களுக்குமே இருக்குது. நமக்கெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகும்போது புல் அரிக்கும். ஸோ அதே மாதிரி தான் அனிமல்ஸ்க்கும் ஏதாவது ஒரு பயமோ இல்லை ஏதோ ஒரு அதிவிதமான ஒரு எமோஷனோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அனிமல்ஸ்க்குமே புல் அரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மேமல்ஸ்க்கு. ரெண்டு கண்ணாடியும் எதிர்ப்புறமாக வச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் அப்படியே நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம நிறைய ஹேர் கட் பண்ணுறதுக்குலாம் நிறைய பார்பர் ஷாப்லாம் போயிருப்போம் இல்லையா. அந்த ஷாப்ஸில் நம்ம பார்த்துருப்போம் எப்படி இன்ஃபினிட்டியாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம அதை விரல் விட்டு எண்ண முடியும், 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எண்ணிடலாம். பட் நீங்கள் நேருக்கு நேராக கண்ணாடியை ரெண்டு புறமும் வைக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நமக்கு திக்காக தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா வரக்கூடியதெல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக இன்விசிபிளாக தெரியும். ஆனால் அதில் ரிஃப்ளெக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிங்கன் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு பல நூறுகள் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த பல நூறு ரிஃப்ளெக்ஷன்களும் இருக்கும், ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ரெண்டு மிரர் வைக்கும்போது நமக்கு பார்க்கும்போது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகாமல் இருக்கும், ஆனால் உள்ள ரிஃப்ளெக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டாம்பூச்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா த குயின் அலெக்சாண்டர்ஸ் பேர்ட் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டாம்பூச்சி தான். 31 சென்டிமீட்டர் அதோடைய விங் ஸ்பேன்ஸ் இருக்கிறது காரணத்தினால இதுதான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பட்டாம்பூச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கனவு காண்றது யாருக்கு தான் பிடிக்காது, ஆனால் உங்கள் கனவு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆட இது என்ன பெரிய விஷயமா, அது எனக்கே தெரியும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. எஸ், ஆனால் அந்த கனவுக்குள்ளே நீங்கள் திரும்ப போய் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றது தெரியுமா? உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கும், நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஏன், பர்சனலாக எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப பேட்லி, அதாவது ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது இடையில இடையில 2-3 தடவை எழுந்திருப்பீங்க இல்லையா. உங்களையே தெரியாமல் உங்களுக்கே அறியாமல் அந்த கனவை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய கனவுலேருந்து திடீர் நீங்கள் எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறீங்க, திரும்ப நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய பிரெயினில் அந்த கனவு எல்லாமே ஸ்டோர் ஆகி ரெடியாகி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப தூங்கும்போது மறுபடியும் அது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பிரெயினுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. குரோண்டியன் புதிமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபரை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா தண்ணிக்குள்ளே ஒரு மனுஷனால் சராசரியாக ஒரு 30-90 செகண்ட் வரைக்கும் மூச்சை இழுத்து பிடிச்சிருக்க முடியும் இல்லையா. ஆனால் இந்த குரான்டியன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா 24 நிமிஷமே 37 செகண்டு பிரீத்தை ஹோல்ட் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டராக இருக்காரு. இவ்வளோ நேரம் எப்படிங்க ஒரு மனுஷன் மூச்சை பிடிச்சிட்டு இருக்க முடியும்? நிஜமாகவே இது அசாத்தியமான ஒன்று தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே வியந்தாலும் ஆனால் அதை சாதிச்சு காட்டியிருக்காரு இவர். நீங்கள் ஏதாவது டாக்ஸை வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அது உங்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா உன்னிப்பாக நோட் பண்ணிங்கன்னா அதற்கு தேவையான அதற்கு பரிச்சயம் வார்த்தைகளுக்கு மட்டுமே தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அது தலையை தூக்கி உங்களை பார்க்கும். உங்களை பார்க்குது அப்படின்னா அதுக்கு அது தேவைப்படுது அப்படின்றது அர்த்தம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுமா? இதுலையும் குறிப்பாக நீங்கள் வாட்டுக்கு பேசிட்டு இருப்பீங்க, அது வாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு சிக்கன் அப்படின்னு சொன்னது உங்களை பார்க்குது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு அது தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். ஸோ தனக்கு தேவைப்படக்கூடியதுக்கு மட்டுமே கவனத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வீட்டில் வளர்க்குறதுல எறும்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அதை கவனிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்மெல் பண்ணியே எறும்பு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அதுவும் ரொம்ப பர்ஃப்யூம்டு ஸ்மெல்லோ trap jab ants அப்படினு சொல்லக்கூடிய இந்த ants chocolatey smell-ல வந்து அது ரிலீஸ் பண்ணும் சொல்றாங்க. ஒரு சில வகையான எறும்புகள் எல்லாம் ஒரு gases ரிலீஸ் பண்ணும், ஆனா அந்த gas நம்மளால smell பண்ண முடியும். அந்த smell-ல இங்க எறும்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிரும். சோ இதெல்லாம் trap jab ants பண்றது. citronella அப்படினு சொல்லக்கூடிய இன்னொரு எறும்பு வகை இருக்கு, அது ரிலீஸ் பண்ணக்கூடிய gas அப்படியே எதுக்கு அதுக்கு citronella னு பேர் வச்சாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஏனா lemon oriented smell அதுல இருந்து வருமா? சோ அதனால lemon smell வரதுனால அது citron தானே, அதனால தான் citronella அப்படினு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம தெரியாத பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is Bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல். இன்னைக்கு நாள் என்ன, இன்னைக்கு நாளில் என்னென்ன வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இந்த செக்மெண்ட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி 8ஆம் நாளுடைய சிறப்புகளுங்க. இந்த பிப்ரவரி 8ல் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய 3வது குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகீர் உசேன் அவர்களுடைய
பிறந்த தினம். 1892 பிப்ரவரி 8 பிறந்தார். ஜாகீர் உசேன் அவர்கள் 1967 முதல் 1969 வரை, அவர் இறக்கும் வரை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார். அதற்கு முன்பாக 1962 முதல் 1967 வரை இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராகவும் இவர் இருந்தார். பீகார் மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் பதவி வகித்தவர் ஜாகீர் உசேன் அவர்கள். இவருடைய சிறு வயதிலேயே 10 தந்தையை இழந்தார். அடுத்த 4 தாயை இழந்தார். தன்னுடைய சுய முயற்சியால் படித்து அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். அங்கு படிக்கும்போதுதான் காந்தியடிகளினுடைய தீவிர ஆதரவாளராக ஜாகீர் உசேன் அவர்கள் மாறினார். காந்தியடிகளினுடைய ஆதார கல்வி முறையை மிகச் சிறப்பாக ஆதரித்து பல நூல்களை எழுதியிருக்கிறார் ஜாகீர் உசேன் அவர்கள். ஆதார கல்வி முறை என்பது காந்தியடிகள் சொன்ன அந்த வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்க்கை மூலம் கல்வி, வாழ்க்கையில் எப்போதுமே கல்வி என்ற அந்த ஆதார கல்வி முறையின் மூலம் மிகவும் ஈர்க்கப்பட்டவர்தான் ஜாகீர் உசேன் அவர்கள். இவர் வந்து தேசிய முஸ்லீம் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி ஆசிரியர்கள் மாணவர்கள் குழுவிலும் வந்து ஜாகீர் உசேன் அவர்கள் இருந்தார். இவர் வந்து ஜெர்மனியில் வந்து முனைவர் பட்டம் பெற்று வந்தார். அதன் பிறகு தேசிய முஸ்லீம் பல்கலைக்கழகத்தை மூடக்கூடிய நிலையில் இருக்கும்போது அதை இவர் தலைமை பொறுப்பேற்று 20 வந்து மிகச் சிறப்பாக அதை வழிநடத்தினாருங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் காந்தியடிகளினுடைய அந்த நெறி சார்ந்த ஆதார கல்வி முறையை வந்து சோதனை முறையாக அங்கே வந்து கையாண்டார் நம்முடைய ஜாகீர் உசேன் அவர்கள். அதன் பிறகு ஜாகீர் உசேன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டோவினுடைய ரிபப்ளிக்ங்கிற நூலை வந்து உருது மொழியில் வந்து மொழிபெயர்த்தாருங்க. இவர் வந்து ஹிந்தி, உருது, ஆங்கிலம் என்ற 3 மொழிகளிலும் சிறப்பாக பேசக்கூடிய எழுதக்கூடிய வல்லவர் தான் வந்து ஜாகீர் உசேன் அவர்கள்ங்க. இவருடைய மிகச்சிறந்த பல நூல்களை வந்து இவர் ஆதார கல்வி சார்ந்து பல நூல்களை வந்து ஜாகீர் உசேன் அவர்கள் எழுதியிருக்கிறாருங்க. இவர் வந்து ஜிமியா மிஸ்யா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணைவேந்தராகவும் இவர் பதவி வகித்தாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் எல்லாம் வந்து தூய்மையாக வர வேண்டும் என்பதை வந்து இவர் வலியுறுத்துகிறாருங்க. அதுக்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா மாணவர்கள் தூய்மையாக வரணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் மாணவர்கள் வந்து ஷூஸ் எல்லாம் வந்து அந்த லேஸ் அந்த பாலிஷ் போடாமல் அப்படியே வராங்க, அழுக்கு ஷூவோட வராங்க. ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வாசலில் வந்து நின்றுறாருங்க. வந்து நின்றுட்டு அந்த பாலிஷ் அந்த ஷூவோட கையில் நின்றுட்டு வர அந்த அழுக்காக வரக்கூடிய மாணவர்கள்லாம் இங்கே வா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் வேணா அவன் காலுக்கு பாலிஷ் போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவுக்கு பாலிஷ் போடும்போது மாணவர்கள் வெட்கி தலை குனிந்து அடுத்த நாள் முதல் இனிமேல் நாங்கள் வந்து கரெக்டாக தூய்மையாக வருவோம் என்று மாணவர்கள் உறுதியேற்ற சம்பவமும் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி வந்து தன் வாழ்நாளில் கல்வி சீர்திருத்தங்களை பல செயல்களை செய்தவர் தான் நம்முடைய ஜாகீர் உசேன் அவர்கள். இந்தியாவினுடைய 3வது குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகீர் உசேன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த பிப்ரவரி 8 மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலி டீம்.